அம்மாளு அம்மாவிற்கு ஏன் இப்படி ஆயிற்று? கணவர் இறந்து விட்டாரே என்று அம்மாளு அம்மாள் அழுது ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நேரே மயானத்திற்கு சென்றார். தகனத்திற்கு தயாராய் இருந்த தனது பர்த்தாவின் பிரேதத்தை கண்டார். ஒரு சில நிமிடங்கள் உற்று பார்த்தவர் சடார் என்று தன் கழுத்தில் இருந்த மாங்கல்யத்தை கழற்றினார். அங்கிருந்தவர்களெல்லாம் அம்மாளு அம்மாவின் செயலை கண்டு திகைத்த வேளையில் அந்த மாங்கல்யத்தை பிரேதத்தின் மீது வைத்தார். அருகே நின்றிருந்த தன் மாமனாரிடம், மாமா, சத்தியம் நிறைவேறியது, சத்தியம் நிறைவேறியது என்று கூறி அங்கேயே பஜனே மாடி வருவே, எனக்கே அப்பனே கொடு என்ன தாயே, பஜனை செய்து வருவேன், எனக்கு அனுமதி கொடு என் தாயே என்று பாடியபடி அங்கிருந்து வெளியேறினார். கணவர் இறந்த 9வது நாள் அன்று அம்மாளு அம்மாள் தனது நகைகளை கலைந்தார், பூ பொட்டிழந்தார், கேசம் துறந்தார், மிக சிறிய 18 வயதில் விதவை கோலம் பூண்டார். இதுவன்றி அன்றே நாமசங்கீர்த்தனம் பாடி பஜனை செய்தார் என்றால் அவருக்கு எவ்வளவு திட மனது வேண்டும், எவ்வளவு வைராக்கியம் இருந்திருக்க வேண்டும் என்று எண்ணி பாருங்கள். பஜனை செய்வது, பாடல் இயற்றுவது, சென்ற அத்தியாயங்களில் பார்த்ததை போல் பல அற்புதங்கள் நிகழ்த்துவது என்பன வருட கணக்கில் தொடர்ந்தது. அவருக்கு 27 முடிந்து 28வது வயது ஆரம்பமாகும் போது பாண்டுரங்கனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் ஏற்பட்டது. பாண்டுரங்கனை காணாத ஹரிதாசர்கள் உண்டோ? 16/5/1935 அன்று நரசிம்ம ஜெயந்தி. கோலாகலமாய் பாட்டு, பஜனை, நர்த்தனம், பாடல், கவனம் என்று நிகழ்ந்து கொண்டிருந்தது. அன்றைய பாடலில் ஸ்ரீ ஹரிவாயு குருவின் அருளால் தாசத்வம் பெற்றதாக குறிப்பு வெளிப்பட்டது. பன்றிபுரம் செல்ல வேண்டும் என்கின்ற உந்துதல் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக அறிவித்தார். மறுநாள் 17/5/1935 அன்று காலை கால்களில் சலங்கை, கையில் தம்புரா ஏந்தி தாசர் கோலம் பூண்டு பன்றிபுரம் செல்லும் நோக்கில் வீதி பஜனைக்கு வந்தார். அம்மாளு அம்மாவின் தாயாருக்கு மனது பொறுக்கவில்லை. அம்மா, அம்மாளு, நீ சிறு வயதுக்காரி, யாத்திரையெல்லாம் வேண்டாம் அம்மா, என்னோடே இருந்துவிடு, பாதுகாப்பு வளையத்தில் இருந்து வெளியே செல்லாதே, நான் உன் தாயல்லவா என்று தழுதழுத்தார். முக்தாத்மாவுக்கு எல்லாமே தாய்தான் என்று ஒரு பாடலின் மூலம் பதில் சொன்னார் அம்மாளு அம்மாள். ஜலவு நன் தாயி, ராத்திரியல்லி ஜோதிகளு தாயி, பழையு நன் தாயி, உடுத்த வஸ்திரவு தாயி, ஜலம் என் தாயி, ராத்திரியில் ஜோதி என் தாய், உடுத்திய வஸ்திரம் என் தாய் என்று பதிலளித்து 18/5/1935 அன்று யாத்திரையை துவங்கி பரிக்கல், திருப்பதி, மந்திராலயம் சென்று 1935 ஜூலை மாதம் பன்றிபுரம் சென்று அங்கேயே சுமார் 1.25 வருடம் இருந்து 1937 மார்ச் மாதம் கும்பகோணம் திரும்பினார். வார பஜனை, மாத பஜனை, வருட பஜனை என ஒவ்வொன்றும் சீரும் சிறப்புமாய் நடந்து கொண்டிருந்தது. விதவை கோலம் என்றாலும் இளம் வயது என்பதால் சிலர் வேறு நோக்கில் காணவும் பஜனைக்கு வரத்தான் செய்தனர். அம்மாளு அம்மாள் எதையும் பொருட்படுத்தினாரில்லை. சரி, அம்மாளு அம்மாவிற்கு எதற்காக 17 வயதில் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு வரும் சூழல் ஏற்பட வேண்டும்? 18வது வயதில் ஏன் கணவரை இழக்க வேண்டும்? ஸ்ரீ நரசிம்மரே பிரத்யக்ஷமாக தோன்றி அனுகிரகித்திருக்கும் போது பல தெய்வங்களும் மகான்களும் தாசர்களும் தரிசனம் தந்து பாடல் புனைய வைத்திருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் தடுத்திருக்கலாமே என்று கூட நமக்கு தோன்றும். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் இருக்கிறது. அம்மாளு அம்மாவிற்கு இது முதல் ஜென்மம் அல்ல, 3வது ஜென்மம். 13/1/1927 அருளிய என்ன பஜனைய பூர்த்தி ஈசோ ஸ்ரீ கால நரசிம்மன்ஹே என்ற பதத்தில் இது எனக்கு 3வது ஜென்மம். இந்த ஜென்மத்தில் என் யோகத்தை பூர்த்தி செய்து உன் பாதத்தில் சேர்த்துக்கொள் என்று உருகுகிறார். முந்தைய 2 ஜென்மங்களில் சேமித்த புண்ணிய பலத்தால்தான் அம்மாளு அம்மாவினால் அன்ன ஆகாரமின்றி பால் பழத்தை மட்டும் உண்டு ஜீவிக்க முடிந்தது. அதுவும் 1 வருடம் 2 வருடங்கள் அல்ல, சுமார் 84 வருடங்களுக்கு மேல் அவரால் இருக்க முடிந்தது.
பதினேழு வயதில் துவங்கிய பால் பழ ஆகாரம் அவரது 102 வயது வரை இடைவிடாது தொடர்ந்ததென்றால் இது சென்ற ஜென்மாவின் புண்ணியமும் பகவத் அனுகிரகமும் இல்லாது வேறென்னவாய் இருக்க இயலும். இதுவன்றி ஸ்ரீ தர்ம பிரகாரம், ஸ்ரீ தர்ம அதாவது ஸ்திரீ தர்ம பிரகாரம், விவாகம் என்பது ஒரு பெண்ணுக்குரிய சம்ஸ்காரம். அதனால் திருமணத்தை நடத்தி வைத்து குறை ஆயுளுடையவரை கணவனாக்கி, கணவர் வீட்டில் சிக்கலை ஏற்படுத்தி தனிமையாக்கி வைராகியத்தை தந்ததெல்லாம் பகவத் கிருபைதான். திட்டமிட்டே பகவான் செய்த திருவிளையாடல்தான். இவரது வாயிலிருந்து வெளிப்பட்டதெல்லாம் பகவத் பிரசாதம்தான். பஜனை பாடி நர்த்தனமாடி அருள் வந்து பாடல் புனியும் போது அம்மாளு அம்மாள் அவர் அவராக இருப்பதில்லை, தெய்வாம்சம் நிரம்பிய இன்னொரு பெண்மணியாகி விடுவார். அவர் மூலம் பகவானின் மகானின் தாசர்களின் அருள் வெள்ளம் பாடலாக வெளிப்பட்டதால் தான் எந்த ஒரு பாடலிலும் ஒரு சிறு திருத்தம் கூட அவர் செய்ததில்லை. எதுகை மோனை பாடலுக்கான கட்டுக்கோப்பு இலக்கணம் என்று எல்லாமும் பள்ளி செல்லாத அம்மாளு அம்மாவின் மூலம் புராண இதிகாச வேத உபனிஷத கருத்துக்களை குழைத்து வந்ததென்றால் இது மனித சக்திக்கு மீறியதுதானே, அப்பாற்பட்டதுதானே. அவர் என்ன ராகத்தில் பாடினாரோ அதே அமைப்பில் தட்டச்சு செய்து ஆயிரக்கணக்கில் உள்ளதை தொகுத்து நூலாக வெளியிட அம்மாளு அம்மாவின் உறவினரான திரு எல் எஸ் அப்புராவும் அவர் மனைவி ஸ்ரீமதியும் அதிக பிரயாசை எடுத்து முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். அம்மாளு அம்மாள் தான் உயிரோடு இருக்கும் வரை எதையும் பிரச்சாரம் செய்ய வேண்டாம், பிரசுரம் செய்ய வேண்டாம் என்றதற்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது அவர் எந்த க்ஷேத்திரத்தை பற்றி பாடுகிறாரோ, எந்த கடவுளை பற்றி பாடுகிறாரோ அங்கெல்லாம் பெரும்பாலும் அவர் சென்றதில்லை, எதையும் படித்ததில்லை, பார்த்ததில்லை. இந்நிலையில் யாராவது வந்து இந்த க்ஷேத்திரத்திற்கு எப்படி போக வேண்டும், உங்கள் பாடலில் வரும் இடம் எங்கிருக்கிறது, அந்த கருத்து எந்த ஸ்லோகத்தில் வருகிறது என்றெல்லாம் கேட்டால் அவரால் உடனடியாக பதில் கூற இயலாது. ஏனெனில் அவராகவா பாடினார், அவர் மூலம் பாடல் வெளிவந்தது, அவ்வளவே. கும்பகோணத்தில் ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகளின் மூல பிருந்தாவனத்திற்கு அருகில் ரெட்டிராயர் குளம் கிழக்கு தெருவில் ஸ்ரீ அப்புராவின் இல்லம் உள்ளது. இப்போதும் நீங்கள் அங்கு சென்றால் அதை வீடாக காண மாட்டீர்கள், ஆலயமாக காண்பீர்கள். அம்மாளு அம்மாள் பூஜித்த ஸ்ரீ பாண்டுரங்க விக்கிரகம், மற்ற பிரதிமைகள், படங்கள் மற்றும் அம்மாளு அம்மாவின் அபூர்வமான படங்களையும் நீங்கள் தரிசிப்பீர்கள். இவரின் காலத்தில் நானும் வாழ்ந்திருக்கிறேன், நேரில் கண்டிருக்கிறேன், அளவலாவி இருக்கிறேன் என்பதை நினைக்கையில் எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. 29/5/1908 பிறந்து 29/3/2010 ஆண்டில் தன் பூலோக வாசத்தை முடித்து கொண்ட அம்மாளு அம்மாளின் சரித்திரத்தை பூர்ணமாக எழுத வேண்டும். எத்துணை எத்துணை அற்புதங்கள் நிறைந்த சம்பவங்கள், ஒவ்வொரு பாடலுக்குமே ஒரு அத்தியாயம் எழுதலாம். அந்த ரீதியில் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக அடுத்த அத்தியாயத்தில் அம்மாளு அம்மாள் 2004 பிப்ரவரி மாதம் ஒரு ஸ்தலத்திற்கு சென்று ஸ்ரீ குருராஜரை தரிசித்து அங்கே ஒரு பாடல் புனைந்ததை அடுத்ததாக எடுத்து கூறியிருக்கிறேன். ஸ்ரீ ராகவேந்திரர் சந்தனம் அரைத்த தலம் அல்லவா அது, அந்த தலம் எது, எப்படி பாடல் இயற்றினார் என்பதோடு மட்டுமல்லாது அந்த நிகழ்வோடு தல புராணமும் எப்படி இணைந்திருக்கிறது என்பதை அறியும் போது காட்டு தீ போல் மனதிலே ஞானம் ஒளிவிட்டு பிரகாசிக்கும். என்ன, திக்கு தெரியாத காட்டில் இருப்பதை போல் உணர்கிறீர்களா? வாருங்கள், போவோம் திருக்காட்டு பள்ளிக்கு.